ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதி சேனல். நதி சேனல்லிருந்து டெய்லி பியூட்டி டிப், புராணத்துக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், சினிமா, நியூஸ் இதில் இருந்து மூணு வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகும். அதை நீங்கள் உடனே பார்க்கணுன்னா மறக்காமல் நதி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு பெல்லி ஃபேட்ன்றது காமன் ஆகிடுச்சு. இந்த பெல்லி ஃபேட்னால் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் போதும், இல்லை சின்ன வேலை செஞ்சாலும் சரி கண்டிப்பாக மூச்சு வாங்கும். சிம்பிளாக எஃபெக்டிவாக தொப்பையை குறைக்க சிம்பிளான வழிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு குறிப்பை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய உடம்பு குறையிறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்கும். இது ஒரு வெயிட் லாஸ் பவுடர்னு சொல்லலாம். இந்த பொடி எந்த விதமான எக்ஸசைஸும் இல்லாமலேயே உங்களுடைய வெயிட்டை தன்னாலே குறைச்சிடும். இதற்கு நீங்கள் ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டிய அவசரம் கூட இல்லைங்க. அந்த பவுடரை எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கொள்ளு, ஜீரகம், லவங்கப்பட்டை, கருப்பு எள், இதெல்லாம் உங்களோட ஏரியாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயே ஈஸியாக கிடைக்கும். இந்த பொருட்கள் தொப்பையை குறைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பொருட்கள் நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜியும் தரும். முதல்ல இது எல்லாம் ஒன்றா சமானமாக எடுத்துக்கணும். அதாவது ஒரு கப்பு ஜீரகம், ஒரு கப்பு எள், ஒரு கப்பு கொள்ளு, ஒரு கப்பு லவங்கப்பட்டை எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கணும். இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் தேனில் சேர்த்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்களன்னா உங்களுடைய பெல்லி ஃபேட், அதாவது தொப்பை தன்னாலேயே கரைஞ்சிடும். இந்த பவுடரை நீங்கள் 45 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த பவுடர் சாப்பிட்றதுனால உங்களுடைய உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு மொத்தம் கரைஞ்சி ரொம்ப அழகாக தயாராகிடும். இன்னும் சீக்கிரமாக உடம்பை குறைக்கணுன்னா இந்த பவுடரை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே மோரில் கலந்து சாப்பிடுங்க. இந்த பொடியை சாப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு நீங்களே இதோடைய பெனிஃபிட்டை பற்றி உணருவீங்க. உடம்புல இருக்கிற தொப்பையை குறைக்கணுன்னாலும் பாடி வெயிட் குறைக்கணுன்னாலும் இந்த பவுடர் நல்லா உபயோகப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெசிபிஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.